சரி, அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதல்ல திருக்குறளில் கடவுள் வாழ்த்து பாடிவிட்டு தொடங்குவது வழக்கம் எப்போதும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, கற்றதனாலாய பயனின் குல்வாளறிவன் நற்றால் தொழாரினின் மலர்மீசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில இருள் சேர் இருவினையும் சேராயிறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. புரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீரொழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. அறவாழி அந்தனன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அறிது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவ நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேராதார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரி, நன்றி அனைவருக்கும். மீண்டும் நம்முடைய இந்த திருக்குறள் வகுப்பில் இப்பொழுது இரண்டாவது முறையாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த கிழமையில் இந்த திருக்குறள் வகுப்பை நாம் திருக்குறள் என்ற நிலையில் மட்டுமல்லாமல் தமிழருடைய வரலாறு, தமிழருடைய வாழ்வியல் மெய்ப்பொருள், தமிழர் கண்டறிந்த மீமிசை நெறி, தமிழர் அறிந்துணர்ந்த மெய்யறிவியல் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு வகுப்பாக இந்த வகுப்பு அமையும் என்று நான் கடந்த கிழமையிலேயே நான் கூறியிருந்தேன். எனவே அப்படிப்பட்ட இந்த வகுப்பிற்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய பல்வேறு அலுவல்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கு வருகை அளித்திருப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நிறைவே தருகின்றது. இந்த வகுப்பிற்கு இந்த முறை ஐயா ரகுராமன் அவர்கள் இங்கே வருகை அளித்திருக்கின்றார்கள். ரகுராமன் ஐயா அவர்களை உங்களுக்கு பலருக்கு தெரியும். அவர் இந்த நாட்டிலே தமிழிசை துறையிலே இப்பொழுது அதற்கான ஒரு வரலாற்று மீட்பு முயற்சியாக இந்த நாட்டில் தமிழர் என்ற தமிழ் வாழ்வியல் துறையிலே வாழ்ந்து வரலாற்று பெருமை சேர்த்த பாவலர் திருமாலனார் மற்றும் அவருடைய நிலையிலிருந்து அடியொற்றி வாழ்ந்து வருகின்ற திருச்செல்வனார் எம்பூன்றோர் எழுதிய பாடல்களையும், பாவேந்தர் பாரதிதாசன், பாவாணர், புலவர் குழந்தை போன்றோர் எழுதிய பாடல்களையும் அவர் தமிழிசை முறைப்படி அதற்கு பண்ணமைத்து அண்மையிலே ஒரு தமிழிசை பேரரங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே அவர் பாடியதை அங்கு அன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாருக்கு அவர் தெரியும். எனவே அவருடைய வருகையும் இந்த அரங்கிற்கு வந்திருக்கின்ற மருத்துவர் ஐயா மற்றும் ஐயா திரு ஜெகன் அவர்கள், அண்ணாதுரை அவர்கள் மற்றும் பெரியோர்கள் அனைவருக்கும் இந்த வேளையினுடைய மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த கிழமையில் நான் நம்முடைய வகுப்பில் நான் நிறைவு செய்கின்ற வேளையிலே உங்களிடம் கூறியிருந்தேன். இந்த வகுப்பின் போது திருக்குறளை பற்றி சான்றோர்கள், மேலோர்கள், பெரியோர்கள் என்னென்ன வகையெல்லாம் கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த வகுப்பில் நான் கூறுவேன் என்று மிக முகாமையானவர்கள் திருக்குறளுடைய பெருமையை இந்த அளவுக்கு கூறியிருக்கின்றார்கள் என்று நான் இந்த வேளையிலே இன்றைக்கு நான் கூறுவேன் என்று நான் அன்றைக்கு நிறைவு செய்கின்ற வேளையிலே நான் கூறியிருந்தேன்.
அதோடு இன்று திருக்குறளிலே மேலும் சில முகாமியான செய்திகளையும் தமிழர் வாழ்வியலோடு எந்த அளவுக்கு இன்றியமையாதது, உலக மக்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இன்றியமையாது என்பதை நான் இன்றைய வகுப்பிலே எடுத்து விளக்கலாம் என்று நான் கருதுகின்றேன். சற்று முன்பு கடவுள் வாழ்த்து பாடினோம். இதற்கு கடவுள் வாழ்த்து என்ற அதிகார தலைப்பு இருந்தது. இந்த அதிகார தலைப்பை செந்தமிழந்தனர் புலவர் இளங்குமரனார் அவர்கள் கடவுள் வாழ்த்து என்று அவர் இடவில்லை, அதற்கு இறை வணக்கம் என்று அவர் அந்த அதிகார தலைப்பை மாற்றி அமைத்திருக்கின்றார். தேவனைய பாவாணர் அவர்கள் ஆதிப்பகவ வழுத்து என்று அதற்கு தலைப்பிட்டிருக்கின்றார். மேலும் சிலர் வெவ்வேறு தலைப்புகளில் இடுகின்றார்கள். பழமையான நூல்களில் பலவற்றுள் கடவுள் வாழ்த்து என்றிருக்கிறது. இது பற்றி நான் சில விளக்கங்கள் செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். திருக்குறளை பற்றி தொட்டு நாம் ஆய்கின்ற பொழுது இவ்வாறு செய்திருப்பது சரியா, பொருந்துமா, முறைதானா, அப்படி ஏன் அவர்கள் வந்து கடவுள் வாழ்த்து என்ற சொல்லை அமைக்காமல் இறை வணக்கம் என்று அவர் மாற்றி அமைத்தார், இதெல்லாம் இது சரிதானா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதானா என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்தல் வேண்டும். எனவே முதல் கட்டமாக திருக்குறள் என்பது உலகளாவிய நிலையில் இருக்கின்ற மக்களிடையே ஒரு சென்று எட்டிய அல்லது அவர்கள் மனத்தை தொட்ட ஒரு மிக உயர்ந்த ஒரு நூல். குறிப்பாக ரஷ்யாவில் இருக்கின்ற லியோ டால்ஸ்டாய் அவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம். அவர் உருசிய நாட்டில் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். போரும் அமைதியும் என்ற ஒரு நாவலை, ஒரு புதினத்தை எழுதியவர் அந்த எழுத்தாளர். அவர் உலக நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து வருகின்ற ஒரு நாளிதழ், ஒரு ஏட்டிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதாவது உலக அமைதியை பற்றி, மனிதநேயத்தை பற்றி, மாந்தநேயத்தை பற்றி ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார். இந்த கட்டுரையினை இந்தியாவில் இருக்கின்ற மகாத்மா காந்தி அந்த காலத்திலே இந்த கட்டுரையை எழுதி அந்த கட்டுரையை வாசித்தார், படித்தார். கட்டுரையை படித்த மகாத்மா காந்திக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பு. இவ்வளோ பெரிய உயர்ந்த செய்தியை, ஒரு மாந்தநேய உணர்வு மிக்க ஒரு செய்தியை இந்த கட்டுரையில் அவர் எழுதியிருக்கிறாரே, லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதியிருக்கிறாரே என்று சொல்லி லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதினார் என்றால், ஐயா, உங்கள் கட்டுரையை படித்தேன், மிக அருமையான ஒரு செய்தியாக இருக்கிறது, இதை உங்களிடம் அதாவது கேட்காமலேயே நான் அதை படியெடுத்து சில பகுதிகளை மட்டும் நான் இந்நாட்டுக்கு சூழலுக்கேற்ப எடுத்துவிட்டு என்னுடைய நாட்டு மக்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் என்று சிலருக்கு கொடுத்து விட்டேன் கடிதம் எழுதியிருக்கிறார். இவ்வாறான ஒரு கட்டுரையை, ஒரு அரிய செய்தியை இந்த கட்டுரையில் நீங்கள் எழுதியது உள்ளபடியே ஒரு வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதர் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு அடித்து கொண்டு ஒற்றுமையற்று கிடக்கின்ற இந்த சூழலிலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உயரிய சிந்தனையை இந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறீர்கள் என்று லியோ டால்ஸ்டாய்க்கு மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார். உடனே லியோ டால்ஸ்டாய் அவர்கள் அவருக்கு மறுமடல் எழுதுகின்றார். ஐயா, என்னுடைய கட்டுரை நீங்கள் எழுதி வெளியிடுவதில் எந்த வகையான சிக்கலும் இல்லை, ஆனால் அவற்றில் உள்ள சில பகுதிகள் எடுத்து விடுவதாக கூறினீர்கள், அவ்வளவு அது சிறப்பாக இல்லை, நீங்கள் அப்படியே வெளியிடலாம், சிக்கலே இல்லை, ஆனால் இந்த கட்டுரையில் உள்ள கருத்துக்கு சொந்தக்காரன் நான் அல்ல என்று லியோ டால்ஸ்டாய் அந்த மடலிலே குறிப்பிட்டார். சொந்தக்காரன் நான் அல்ல, இந்த கட்டுரை நான் எழுதுவதற்கு மூல கரணியமாக இருந்தது உங்கள் நாட்டிலே வாழ்ந்த ஒரு பழமை கால ஒரு புலவர், ஒரு அறிஞருடைய ஒரு நூலை படித்து விட்டு தான் நான் இந்த கட்டுரையை எழுதினேன், அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது, அது இந்த காலத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒன்று, எந்த காலத்திற்கு மிக பொருத்தமான ஒன்று என்று சொல்லி அவர் வேறு யாரும் அல்ல, உங்கள் நாட்டிலே தெற்கு பகுதியிலே வாழ்ந்த திருவள்ளுவர் என்ற ஒரு அறிஞர் எழுதிய திருக்குறள் என்ற நூலை படித்துத்தான் நான் அந்த கட்டுரையினை நான் எழுதுகின்றேன் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, நான் எழுதிய நூல் போரும் அமைதியும் என்ற நூல், இந்த நூல் எழுவதற்கு அடிப்படை காரணமும் அதுதான் என்று சொல்லி அந்த நூலையும் அவருக்கு அனுப்பினார். மகாத்மா காந்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய வியப்பு. என்னடா இது, நம்ம நாட்டிலே வாழ்ந்த அறிஞர் என்று சொல்லி திருவள்ளுவர் என்ற ஒரு அறிஞருடைய பெயர், திருக்குறள் என்ற பெயரை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏனென்றால் இந்த நூல் எழுத பெற்றது இந்தியாவிலே, மகாத்மா காந்தி வாழ்வதும் இந்தியாவிலே, ஆனால் இந்தியாவில் எழுத பெற்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு நூல் எங்கேயோ இருக்கிற லியோ டால்ஸ்டாய்க்கு தெரிகிறது, ஆனால் மகாத்மா காந்திக்கு தெரியவில்லை. அவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சி மகாத்மா காந்திக்கு. உடனடியாக தன்னுடைய அன்பர்களிடம் கூறி உடனடியாக இந்த நூல் எங்கிருந்தாலும் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை வாங்கி கொண்டு வந்தார்கள். மகாத்மா காந்தி ஒரு குஜராத்திக்காரர், குர்ச்சரம். குர்ச்சரம் என்பது ஒரு திராவிட மொழிகளில் ஒரு மொழி, அது குர்ச்சரம், அது வந்து ஒரு ஆரிய மொழி அல்ல, அது திராவிட மொழிகள் ஒன்று.
மகாத்மா காந்தியும் ஒரு குறிச்சியக்காரர். அவர் அந்த அதிலே பானியா என்று அவர்கள் சொல்வார்கள். குஜராத்திலே பானியா, பானியானா வணிகர்கள், பானியானா வணிகர்கள். இந்த பானியா என்ற சொல் தமிழிலிருந்து மருவி போன ஒரு சொல். பானியா என்பது தமிழிலே பண்டை நாளில் பல இடங்களில் பல சொற்பொழிலும் கூறிய ஒரு செய்திதான் இது. தமிழர்கள் வணிகம் செய்கின்றவர்களை வணிகர் என்று சொல்வோம். வணிகர், வணிகம் என்பது ஒரு பணி, பணி செய்பவரை பணியர், பணி செய்பவர் பணிகர் என்றெல்லாம் இருக்கிறது. பணியர், பணியாளர், பணிகர். இப்பொழுது கூட ஒரு வேலை செய்கின்றவரை பணியாளர் என்று சொல்கின்றோம் அல்லவா. பணி என்ற மூல அடி சொல்லது பணியர். அது பிறகு பணி, பணிகர், பணி, பணிகர், வணிகர் என்றெல்லாம் மறுவும் மாறும். அந்த காலத்திலே ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில், அப்பொழுதுள்ள காலகட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து பொருள்கள் இறக்குமதி ஆகின்ற ஒரு சூழலிலே பொருள்களை துறைமுகத்தில் இறக்குமதி செய்து, அப்படி இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பொருள்களை ஊருக்கு கொண்டு போகிற, கிடங்குக்கு கொண்டு போகிற ஊர்திகளை என்னென்று கூறுவார்கள் என்றால், பண்டங்களை ஏற்றி கொண்டு போகிற ஊர்திகள். பண்டங்களை ஏற்றி கொண்டு போகிற ஊர்திகளுக்கு பெயர் பண்டிகள் என்று பெயர். பண்டை நாளிலே பண்டம் என்றால் பொருள், பொருள்களை ஏற்றி கொண்டு போகிற ஊர்தி, பண் பண்டம், பண்டி என்று பெயர். இப்படி பண்டங்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற அந்த பணியர்கள், பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற அந்த விற்பனையாளர்களுக்கு பெயர் வணிகர் என்று இருந்தது. வணிகர், பணிகர், பணியர் என்று இருந்தது. பணியர், பணியா என்று ஆகியது. இவர் பணியா பிரிவை சார்ந்தவர். அப்படின்னா குஜராத்தில் வந்து வணிகம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் என்று பொருள். இந்த பணியா என்ற சொல்லுத்தான் அப்படியே வடக்கு வரைக்கும் சென்று, பிறகு மேற்கத்திய நாடுகளுக்கும் சென்று பணியா என்ற சொல் பணியா ஸ்பானியா என்று மாறியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். பணியா ஸ்பானியா, ஸ்பானியா என்ற சொல் ஸ்பானியா அப்படியே மறுவுகிறது. பா மேற்கத்திய மொழிகள் எப்படி மாறும்னா, தமிழில் பாவா இருக்கிறது, மேற்கத்திய மொழிகளில் பா பா என்று மாறும். அப்பா என்று நாம் சொல்கிறோம், அப்பா என்று அந்த சொல்லாச்சு, பா அப்பா என்பது பா பா என்று மாறும். அப்பா பா அப்பா அப்படியே அது திரிபடையும், திரிஞ்சுதான் பா ஃபாதர் என்றுலாம் மாறி, ஃபாதர், பிதா, பாத்தா, பார்த்தா மறுவோம். ஒன்று தலைகளாக மாறும், முன்னிருப்பது பின்னால் போவோம், பின்னால் இருப்பது முன்னால் வரும். நம்ம பாதம் என்று சொல்லுவோம், பாதம், பாத்தா, பாத்தா, தாப்பா அப்படின்னு மாறும். நமக்கு பாதம், பாத்தா, தாப்பா, தாப்பாக், தாப்பாக்குன்னா என்னது, காலடி. எந்த மொழியில் இருக்கிறது, மலாய் மொழியில் இருக்கிறது. இப்படி மொழிகள் இப்படி மாறும், அதே மொழி திரியும். எனவே ஸ்பானியா, ஸ்பானியா, ஸ்பானையா, ஸ்பானியா, ஸ்பினியா, ஸ்பினிஷ், பின்னியர், பின்னியர் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, ஸ்பானியர். இந்த ஸ்பானியர் என்ற சொல்லாட்சி இந்த வணிகர் என்ற சொல்லிருந்து போனது என்று ஆய்வாளர்கள், மொழியியல் ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அல்ல, இது எப்படி உங்களுக்கு தெரியும், இது எப்படி நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீர்களா என்றெல்லாம் சிலர் கருதலாம். நான் இட்டுக்கட்டி சொல்லவில்லை. நாசி கந்தையாப்பிள்ளை என்கிற ஒரு வரலாற்று பேராசிரியர் இருக்கிறார். அவர் எப்படி பாவாணர் நமக்கு கிடைத்தார், மொழியார் தேவனை பாவாணர் கிடைத்தாரோ, அதுபோல ஒரு வரலாற்று பேரறிஞர் நாசி கந்தையாப்பிள்ளை. அவ்வளவு அரிய நூல்களை எழுதியவர். அவருடைய நூல்களை இந்த சான்றுகள் எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார், வழங்கியிருக்கிறார். அவர் வந்து ஆங்கில நூல்களாம் நிரம்ப கற்றவர், ஆங்கில அறிவு சார்ந்த வரலாற்று நூல்கள் நிரம்ப கற்றவர், பழுதுற கற்றவர். மேற்கோள் காட்டுகிறார் நூல்கள்லாம், அவர் மேற்கோள் காட்டுகிறார், நான் இந்த நூலில் பார்த்தேன், இந்த பக்கத்தில் பார்த்தேன், இந்த வரிகள் என்று பக்கம் பக்கமாக குறிப்பிடுகிறார். எனவே அவர் போன்றோரெல்லாம் குறிப்பிடுகின்ற அந்த செய்தித்தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். குஜராத்தில் வாழ்ந்த காந்தி அவர்கள் இவ்வாறு திருக்குறளை வாங்கி ஆங்கிலத்தில் எழுதி படித்தார்கள். படித்து வியந்து வியந்து, இவ்வளவு பெரிய அரிய நூலா என்று ஒரு முறை அவர் ஒரு சொற்பொழிவில், இலக்கியவாணர்கள் நிறைந்திருக்கிற ஒரு சொற்பொழி, அவர் அழைக்கிறார்கள். அழைத்து அங்கே காந்தி பேசுகிறார். பேசுகிற பொழுது அவர் கேட்ட கேள்வி வினா அவர்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் யாரேனும் திருக்குறள் என்ற ஒரு நூலை அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். என்னை பேச அழைத்திருக்கிறீர்கள், ஏன்னா இவருக்கு தெரிந்து விட்டதல்லவா, இவர் இதற்கு முன்னால் லியோ டால்ஸ்டாய் சொல்லி தான் இவருக்கு தெரியும், இப்பொழுது இவருக்கு தெரிந்து விட்டது. எனவே இது என் மக்களுக்கு, அறிஞர்களுக்கு, சான்றோர்களுக்கு, இலக்கியவாணர்களுக்கு தெரிகிறதா, தெரிந்திருக்க வேண்டுமே என்றுதான் காந்தி அங்கே பேசுகிறார். திருக்குறள் என்ற நூலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். யாரிடமிருந்து விடை வரவில்லை, அமைதியாக இருந்தார்கள். நீங்கள் அமைதியாக இருக்கிறதை பார்த்தால் நீங்கள் யாரும் அதை படித்திருக்கவில்லை என்று நான் அறிகிறேன். தொட்டாவது பார்த்திருக்கலாம் என்று கேட்கிறார். பார்த்திருக்கிறீர்களா, படித்திருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா, அல்லது தொட்டாவது பார்த்திருக்கலாம் என்று கேட்டார். எந்த விடையும் வரவில்லை. உடனே சொல்கிறார், நீங்கள் உங்களை வேண்டுமானால் ஒரு எழுத்தாளர் என்று கூறிக்கொள்ளுங்கள், ஆனால் ஒருபோதும் இலக்கியவாதிகள் என்று கூறிக்கொள்ளாதீர்கள் என்று ஒரேடியாக அடித்து போட்டு விட்டார். திருக்குறளை அறிந்திருக்கவில்லை என்றால் நீங்கள் இலக்கியவாதிகள் அல்லர் என்று கூறினார் காந்தி. அது மட்டுமல்ல, காந்தி கூறினார், இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே திருக்குறள் உணர்த்துகின்ற அந்த நுட்பமான அந்த உண்மை பொருளை
முழுமையாக முழுதுற உணர முடியவில்லை என்ற ஒரு ஏக்கம், ஒரு தாக்கம் காந்தி அவர்களுக்கு இருந்தது. இருந்த காரணத்தினாலே அவர் சொல்கிறார், நான் இந்த பிறவி முடிந்து மீண்டும் ஒரு மறுபிறவி எடுக்கின்ற ஒரு சூழல் வந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும், தமிழனாக பிறக்க வேண்டும். எதற்காக? இந்த திருக்குறள் என்ற அந்த உயரிய அறநூலை படித்து புரிந்து கொள்வதற்காக, தமிழனாக பிறந்து தமிழை கற்று திருக்குறளை படித்து உணர்தல் வேண்டும் என்று காந்தி அவர்கள் குறிப்பிட்டார். அப்படி என்னத்தான் காந்தியை அந்த அளவுக்கு ஈர்க்கின்ற அளவுக்கு லியோ டால்ஸ்டாய் எழுதிவிட்டார்? லியோ டால்ஸ்டாய் கவர்ந்த குறள் என்ன? மிக அருமையான குறள், இன்னா செய்தாரை உறுத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் என்ற உயர்ந்த ஒரு குறள் லியோ டால்ஸ்டாய் கவர்ந்தது. ஏனென்றால் இந்த குறள் பகைமை பாராட்டுகின்ற உணர்வை முற்றோடு அழித்துவிடும். இந்த பகைமை உணர்வை போக்கும். ஒருவன் நமக்கு துன்பம் செய்து விட்டார், ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்பத்தை அவர் இழைத்து விட்டார், ஆனால் ஒருபோதும் நீங்கள் அவருக்கு துன்பம் இழைக்காதீர்கள். இது மாந்த உயர்ந்த மாந்த நெறி. நாம் கேட்கலாம், நமக்கு இவ்வளவு இடர்பாடை வைத்து விட்டானே அவனை பார்த்து கொண்டு பேசாமல் இருக்க வேண்டுமா, பொறுமையோடு இருக்க வேண்டுமா, எவ்வளவுதான் பொறுப்பது என்றெல்லாம் நாம் கேட்கலாம். நான் வள்ளுவன் சொல்வது உயர்ந்த மாண்பினருக்கு, உயர்ந்த சான்றாளனுக்கு, ஒரு உயர்ந்த நெறியாளனுக்கு. அப்பா, நீ உயர்ந்த பண்பாளன், நான் சான்றாளன், அவன் தான் ஒரு மனித தன்மையிலிருந்து மாறி அவன் துன்பம் இழைக்க முன்வரா, அவன்கிட்ட மனித பண்பு இல்லை, ஆனால் நீங்கள் உயர்ந்த நெறியாளராக இருக்க, அவனை மாதிரி மனித பண்பு அற்றவர்களா நீங்கள் மாறிடலாமா? அவனை மாதிரி மனித பண்பு அற்றவன் நீங்கள் மாறிடலாமா? அப்போ சான்றாள் என்று உயர்ந்தோர் என்று சொல்வதற்கு என்ன பொருள்? அதை விட அவனை மாற்றுகிற நல்ல உணர்வை அவனுக்கு ஊட்டுங்க. நல்ல சிந்தனையை நல்ல உணர்வை அவனுக்கு ஊட்டினால், அவன் மனம் மாறினால், அவன் நாலு பேருக்கு நல்வது புரியுவான். ஏன்னா வள்ளுவர் பல இடங்களில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, மிக அருமையாக சொல்கிறாரு, இருள் 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 என்று எவ்வளோ காலத்தான் வந்து கொண்டு இருக்க போகிறீங்கன்னு ஒரு அடிக்கடி நாம் காட்டுகிற ஒரு சான்றாக ஒரு சில பல பொழிவுகளை பலர் காட்டியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வையுங்கள், இருள் தானாக ஆகலும் என்று சொல்கிறார் அல்லவா. அதுபோல் வள்ளுவர் ரொம்ப அருமையாக சொல்கிறார், அல்லவை தேய அறம்பு இருக்கும். ஒரே வரிதான், இப்பொழுது நல்லவை நாடி இனிய சொல்லின், நல்ல உணர்வோடு, நல்ல எண்ணத்தோடு, நல்ல சிந்தனையோடு பிறருக்கு நல்ல சிந்தனை சொல்லுங்கள், அன்பாக சொல்லுங்கள், அரவணைப்பாக சொல்லுங்கள். அந்த உள்ளம் மாறும், மாற்ற முடியும், மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா உயர்ந்த சான்றோர்கள் பிறருக்கு நன்மை செய்ய தான் முனையினமை ஒழி, அந்த நன்மையின் வாயிலாக ஒரு உள்ளத்தை மாற்றி அமைக்கலாம். இது தமிழருடைய உயர்ந்த ஒரு நாகரிகம் சார்ந்த ஒரு உயர்ந்த முதிர்ச்சி மிகுந்த ஒரு பண்பு. இதை ஒரு நாகரிக முதிர்ச்சின்னு தான் சொல்லணும். இது ஒரு பலவீனமாக, இது என்ன இவ்வளோ பெரிய கோமாளித்தனம், இவ்வளோ பெரிய அறியாமை, இவ்வளோ பெரிய ஒரு கோழைத்தனம், அல்லது இவ்வளோ பெரிய பொறுமை, இது வந்து இதற்கு பெயர் வந்து ஏமாளித்தனம் என்றெல்லாம் கூறலாம். ஏமாளித்தனம் இல்லை, ஒரு இனத்தினுடைய, ஒரு தனி மாந்தனுடைய முதிர்ந்த நாகரிக பண்பு. நாகரிகத்தில் உயர்ந்து மிக முதிர்ந்திருக்கிறனுடைய பண்பு அப்படித்தான் இருக்கும். நாகரிக முதிர்ச்சி பெறாதவர்களுடைய போக்கு வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறான், நாகரிக முதிர்ச்சி வளராத காரணத்தினால, மனத்திற்குள் வளராத காரணத்தினால என்ன பண்ணுறான், விரித்தனம் மனத்தில் ஊறி வருகிறது. நாகரிகத்தன்பு இல்லை, பண்பு இல்லை, மாண்பு இல்லை, மனத்திற்குள் பக்குவம் இல்லை, விரித்தனம் வருகிறது. ஒருவன் தன்னை ஏசினால் போதும், பார்த்தால் போதும் அறிவாளை கொண்டு வெட்டி சாய்க்கிறான், கொலையே பண்ணிடுறான். என்ன என்ன காரணம்? அந்த ஈவு இறக்க சிந்தனை இல்லை, மாந்தநேய உணர்வு இல்லை. இன்னைக்கு அது நடக்கிறது, காரணம் உள்ளத்தில் அது அகன்று விட்டது, அற நெஞ்சமாக இல்லை, அற கேடுகள் உருவாகிவிட்டன. எனவே இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான, ரொம்ப அருமையாக சொல்றார், அவர் நான நன்னயம் செய்து விடு. அப்படின்னா நாம் செய்கிற அந்த நன்மை என்பது அவரை உணர்த்தணும், அவருக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தணும். அந்த உணர்வை ஏற்படுத்துகிறவளோ அப்போதான் அவனுக்கு அந்த வெக்கம், அந்த எண்ணம் ஏற்படும். நீ நன்மை புரிகின்ற பொழுது அவன் நினைச்சு பார்ப்பான், நாம் எவ்வளவுலாம் தப்பு பண்ணிட்டோம், எவ்வளவு தவறு செய்து விட்டோம், தவறு இழுத்து விட்ட நமக்கு இவர் வந்து நன்மை செய்கிறாரே என்ற அந்த எண்ணம் அவனை மாற்றி அமைக்கும் இல்லைங்களா. அவ்வளவு உயர்ந்த அந்த நாகரிக முதிர்ந்த அந்த குரல் இவரை மிகவும் கவர்ந்து விட்டது. அவர் லியோ டால்ஸ்டாய் இதை படித்ததும் இவருக்கு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டது காந்திக்கும். இது மட்டுமல்ல, ஜெர்மன்லேருந்து ஒரு மிக ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய, ஒரு பெருமைக்குரிய ஒரு மாந்தன், ஒரு மருத்துவன், அவன் தன் மனைவியிடம் கூறினான், அம்மா, இந்த வெள்ளைக்காரர்கள் இந்த கருப்பின மக்களுக்கு மிகப்பெரிய கொடுமை செய்து விட்டார்கள். அவனும் மாந்தன் தானே, நாமும் மாந்தன் தானே, அவனும் மனிதன் தானே, நாமும் மனிதன் தானே. ஆனால் நிறவிரி காரணமாக அந்த மனிதனை மனிதனாக கருதாமல் விலங்கை விட கேவலமாக இந்த வெள்ளையர்கள் நடத்தி விட்டார்கள், அடிமைகளாக ஆக்கிவிட்டார்கள். இதற்கு நாம் ஒரு கழுவாய் தேட வேண்டும். கழுவாய்னா என்ன? வடமொழியில் நாம் அடிக்கடி பயன்படுத்துவது பிராய்ச்சித்தம். பிராய்ச்சித்தம் என்ற வடமொழி சொல்லுக்கு தூய தமிழ் சொல் கழுவாய்.
இதற்கு நாம் ஒரு கழுவாய் தேடுதல் வேண்டும். எனவே இருவருமாக அவருடைய மனைவியுடைய ஒப்புதலோடு, மனைவியுடைய துணையோடு, இப்போ எவ்வளோ பெரிய ஒரு அந்த துணைவியாருடைய மனப்போக்கு பாருங்க. கணவன் இப்படி அழைக்கிறார், அந்த துணைவி அந்த மனைவி இல்லை முடியாது என்று திந்தி கொண்டு நில்லாமல் அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார். இருவருமாக சென்று ஆப்பிரிக்க நாட்டின் ஒரு காட்டூருக்கு செல்கிறார்கள். அங்கு சென்று இந்த குட்ட நோய் பீடித்த அந்த மக்களுக்கு போய் தொண்டு செய்கிறார்கள். அவர்களை தூக்கி, அவர்களை குளிப்பாட்டி, அவர்களுக்கு மருந்திட்டு அவர்களோடே வாழ்கிறார்கள். அவர்களோடையே அவர்கள் இருந்து அந்த சிற்றூர்புறத்தில் இருக்கிறார்கள். இந்த மனம் ஒரு சாதாரண எளிய மனிதனுக்கு வருவது மிக மிக அரிது. இவர் எங்கோ இருக்கிற ஒரு வெள்ளையர், ஆனால் இவருக்கும் அவருக்கும் பொருந்தாத ஒரு காட்டூர் ஆப்பிரிக்கா, அதுவும் பார்ப்பதற்கே அருவறுப்பாக இருக்கிறவர்கள். படுக்கையிலே அவர்கள் வந்து கழிவுகள்லாம் போக்கி விடுவார்களாம், தொடக்கூட முடியாது, நாற்றம் மனமடிக்கும், வாழ முடியாத ஒரு சொல். ஏன்னா இப்படி அவ்வளோ ஒரு தூய்மையான நிலையிலிருந்து வாழ்ந்தவர்கள், ஆனால் அந்த மக்களோடு மக்களாக இருந்து அவனை மனிதனாக கருதி அவனுக்கு தொண்டு செய்தான் ஒரு மருத்துவன். அவன் வேறு யாரும் அல்ல, அவன் தான் அல்பர்ட் ஸ்வெட்சர். எவ்வளோ பெரிய உயர்ந்த மனம் இந்த மனம், இந்த மனித குலத்தில் எவ்வளோ பெரிய மாண்புமிக்க மனம், மாண்புமிக்க மனிதன். அவெல்லாம் மாண்பாளர்கள், எளிய மனிதர் அல்ல. அந்த மக்களுக்கு போய் தொண்டு செய்தான். எளிய மாந்தரால்னா ஐயோ பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு போனால் ஐயோ இந்த இடத்துலேயே கூடாது, உணவு கடை கூட வந்து உட்கார சாப்பிட மாட்டாங்க, ஏனென்றால் அவங்களுக்கு ஒத்து வராது. ஆனால் அவன் அப்படி இல்லை, மனைவியும் வேற அழைச்சிட்டு போயிட்டான், அவனுக்கு தொண்டு செய்தான். இந்த குட்டம் பிடித்தவர்கள், குட்டம் இந்த இடத்துல இடைவேளையாக ஒன்ற செய்தியை சொல்ல வேணும். இந்த குட்ட நோய்க்கு குட்ட நோயின்னு ஒரு பேர். ஏன் குட்ட நோயின்னு பேர், குட்ட நோயின்னு பேர் இருக்கு. இதை வடமொழி ஆக்கிட்டான், குட்டத்தை குஷ்டம் அப்படின்னு ஆக்கிட்டான். குஷ்டம், குஷ்டம் என்பது தமிழ் சொல்லிருந்து போனது. வேட்டிய வேஷ்டி ஆக்கினது போல, முட்டிய முஷ்டி ஆக்கினது போல, குட்டிய குஷ்டி ஆக்கினது போல, அப்படி ஆக்கிட்டா அது வடமொழி ஆகிரும். குட்டத்தை குஷ்டம் ஆக்கிட்டான். நம்மளும் கொஞ்சம் பேர் குஷ்டம் குஷ்டம்னுவாங்க. நேற்று கூட ஒரு வானொலியில், இந்த நாட்டில் இன்னொரு வானொலியில் கேட்டுக்கிட்டே வந்தேன், புத்தகம் என்ற சொல்ல கூட அவன் சொல்ல முடியல, புஸ்தகம்ன்றான். இன்றைய காலத்தில் சொல்கிறான் புஸ்தகம்னு, அது உள்ளபடி புத்தகம் என்ற சொல்லிலிருந்து மருவி போனது. புத்தகம், புத்தகத்தை புத்தகமாக்கி புத்தகத்தை புஸ்தகமாக்கிட்டான், பிறகு புஸ்தகத்தை புஸ்தக்காக்கிட்டான், புஸ்தக். ஆக இந்த குட்டம் என்ற சொல்ல குஷ்டமாக்கிட்டான். நான் குட்ட நோய்க்கு குட்ட நோய் வந்ததுக்கான காரணம் இது ஒரு இடைவேளை. எல்பஸ் ஸ்வெட்சரை பற்றி சொன்ன வந்த நான் குட்ட நோய்க்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக அங்கே போயிருக்கிறாரு. ஏன் குட்ட நோயின்னு சொன்னா என்பதற்காக, தமிழில் உள்ள பேர் தான் குட்டம் என்பது. ஏன் தமிழில் குட்டம்னா என்ன பொருள்னா வளைவுன்னு பொருள். குட்டு குட்டு குட்டம்னா வளைவுன்னு பொருள். ஒரு பொருள் வளைஞ்சிருந்தா அதற்கு கோடுன்னு பெயர். மலை வளைவாக இருக்கும், அதனால் மலைக்கு கோடு. கோடு தந்தம் வளைந்து இருக்கும், தந்ததுக்கு பேர் கோடு. கொம்பு கொம்புக்கும் வளைஞ்சிருக்கும், கொம்புக்கு பேர் கோடு, கோடுன்னு சொல்லுவாங்க. கோடுனா வளைவு என்ற பெயர். நாமளாக நினைக்கலாம் கோடு நேராக இருக்கு, நேராக இருக்கு தானே கோடுன்னு சொல்லுவோம், இதுக்கு என்ன வளைவுக்கு கோடு. கொள் கொள்ளுனா வளைவு, கை நீட்டி இப்படி வாங்குகிறோம், வாங்குகிற பொழுது கை வளைகிறது. எனவே ஒருவர் ஒருவர் கொடுக்கிறார், நாம் வளைத்து கையை பெறுகிறோம், அந்த வளைவு என்பதனால கொள். அவர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார், வளைச்சு தான் கொடுக்கிறார், அதனால் அது கொடு. இது கொள்ளுதல், கொடுத்தல் கொள்ளுதல் ரெண்டும் வளைவு பொருளில் வந்தது இல்லைங்களா. கொள் கு கொட்கு, உயரமாக வளர்ந்திருக்கிற ஒரு பறவை காலை நீட்டி கொண்டிருக்கிறது, அது பார்த்தீங்கன்னா அப்படியே தலையை இப்படி நீட்டி வளைச்சி இருக்கும். மீன் கொத்தும் போது இப்படி வளைவாக தான் கொத்தும். அதுக்கு பேர் என்ன, வளைஞ்சிருக்கிறனால அதுக்கு பேர் கொக்கு. எவ்வளோ அருமையாக பேர் வைத்தான். நீங்கள் துணிமணிகளை மாட்டுவதற்காக இப்படி வளைவா ஒரு கம்பியோ ஒரு பொருளையோ வளைச்சி கொண்டு போயிட்டு அதை ஒட்டி வச்சிடுறீங்க, அது அப்படியே வளைவாக இருக்கிறது. அப்படி வளைஞ்சிருக்கிறனால அதுக்கு என்ன பெயர், கொக்கி. வளைஞ்சிருக்கிறனால கொக்கி. இப்படி வளைஞ்சு கூர்மையாக இருக்கிற காரணத்தினால வளைந்து கூர்மையாக இருக்குது. அது கூர்மையாக இருப்பது நமக்கு குத்திரும், உடலில் குத்துவது கடிப்பது, அதனால் அதுக்கு பேர் கொடுக்கு. வளைஞ்சிருக்கும் கூர்மையாக இருக்கும், அது பேர் கொடுக்கு. இந்த பெயர்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ குள் கோல்னா வளைவு, கோல் என்ற சொல்ல கோல், கோடுனா வளைவு, கோல் குள் கொல் கொட்டு, குள் குட்டு குட்டுனாலும் வளைவு, குட்டு குட்டுவன் வளைந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு மன்னன்.
வளைந்த மலைப்பகுதியில், வளைந்து வளைந்திருக்கிற மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு மன்னனுக்கு பெயர் குட்டுவன், சேரன் செங்குட்டுவன். மலையாள நாடு, மலை சூழ்ந்த நாடு. மலை சூழ்ந்த நாடில் மக்கள் அந்த மலையை சேர்ந்து வாழ்ந்ததுனால, மலையில் பகுதியை வாழ்ந்ததுனால அவர் மலையாளிகள், மலையை சேர்ந்து வாழ்ந்ததுனால சேரலர்கள். சேரலர் அப்படி மருவி கேரளர் என்று மாறியது. சேரலர் என்று இருக்கிறது பேரு. மாந்தரன் சேரலன் அப்படின்னு பேர் இருக்கு. சேரன்னே பேர் இருக்கு, சேர்ந்து வாழ்ந்தவன் சேரன்னே பேர் இருக்கு. சேர்ந்து மலையை ஒட்டி வாழ்ந்த மாந்தனுக்கு பேர் குட்டுவன், குட்டன் என்றெல்லாம் பேர். மலை உயர்ந்த பகுதி என்பதனால உயர்ந்த மலை பகுதி இருக்கிற அந்த திசைக்கு என்ன பெயர்? குட்டதிசை. ஏன்னா வளைந்த மலை, வளைந்த மலைப்பகுதி இருந்தனால அதுக்கு பேர் குட்டதிசை. மலை உயர்வாக இருக்கும், உயர்ந்து மேல் நோக்கி இருக்கிறனால மலை மேல் இல்லைங்களா, அந்த உயர்ந்த மேல் நோக்கி இருக்கிற அந்த மலைக்கு மேல் திசைன்னு சொன்னான். அப்போ மேல் திசைனா உயர்ந்த மலை இருக்கிற பகுதி, அதனால அதுக்கு பேர் மேல் என்ற பெயர்லாம் வந்தது. மேல் திசை, மேல் திசையாக இருக்கிறனால மலைக்கு என்ன பெயர்? குடம்னு பெயர், குட்டம்னு பெயர். எனவே குடதிசை. குடதிசையில் வாழ்ந்த மக்கள் குட்டுவர், அந்த மன்னனுக்கு பேர் குட்டுவன், சேரன் செங்குட்டுவன் என்றெல்லாம் பேர். அதனால் மலையாளிகள் அன்பர்கள் நீங்கள் பேர் பார்த்துக்கலாம், குஞ்சு குட்டன்லாம் பேர் வைத்துக் கொள்வாங்க. குஞ்சு குட்டன், இப்போ குட்டன்ற பேர் நம்ம பார்த்ததுமே மலையாளிகள்னு சொல்லிடுவோம், ஆனால் முழுக்க முழுக்க அது தமிழ் பெயர். மலையாள அன்பர்கள் யார்? தமிழோடு தமிழர்கள் தானே, அவர்கள் ஒரு காலத்தில் தமிழர்கள் தானே. வெறும் அந்த எழுத்து வரிவடிவம், பேச்சு திரிப்பு, அல்லது சமஸ்கிருத மொழி கலப்பு, இதனால் மட்டும்தானே அவர்கள் மொழி மாற்றினரா, வேறு மொழி பேசுகின்றவர்களாக நமக்கு தென்படுகிறார்கள். இதெல்லாம் கலைந்து விட்டால் முழுக்க முழுக்க அவர்கள் பச்சை தமிழர்களே, பச்சை மலையாளம் பேசியவர்கள், பச்சை மலையாளம் பேசியவர்கள், பச்சை தமிழர். ஒரு காலத்தில் தமிழ் தான் அங்கே இருந்தது. துஞ்சத்து எழுத்தச்சன் என்கிற ஒரு பிராமணன் வந்து தான் என்ன செய்தானா, எழுத்தை மாற்றினான், வரிவடிவங்களை மாற்றினான். தாய் தமிழக தமிழகத்தோடு தொடர்பே அல்லாதவாறு வரிவடிவத்தை மாற்றித்தான் முற்றிலுமே வேறு முறையாக அது மாறிவிட்டது இல்லைங்களா. எனவே வளைந்து அந்த நோய் வந்து விட்டால் என்ன ஆயிரும்னா, இதெல்லாம் குறிக்கிறோம், மருத்துவரையாவுக்கு தெரியும், அது வளைஞ்சிரும். பிறகு புண்ணு புண்ணா வெள்ள வெள்ளையா வந்துடும். அது வளைஞ்சு வளைவு அப்படியே இறுகி போனதால் அதுக்கு பேர் குட்ட நோய் என்று சொல்வார்கள். இந்த குட்ட நோய் என்பது வடமொழியில் போகிற பொழுது கொஞ்சம் மாத்திக்கிட்டான், இடையில இஷ்யூ போட்டால் வடமொழி ஆயிரும். வெட்டப்பட்டது வேட்டி நீட்டாக இருக்கு, வெட்டினார்கள், அதுக்கு பேர் என்ன? வேட்டி. அதில் ஒரு இஷ்யூ போட்டுக்கிட்டா வேஷ்டி. நம்மால் வேட்டின்னு சொல்றதில்ல, கொஞ்சம் பேர் வேஷ்டின்றாங்க. துண்டாடப்பட்டது துண்டு இல்லைங்களா, துணிக்கப்பட்டது துணி. இப்படி வெட்டி துணிக்கப்பட்டது துணி, இப்படி தான் சொற்கள்லாம் வந்தன. இப்படி வளைந்திருக்கிற குட்ட நோய் இப்படித்தான் அந்த நோயாளிகளுக்கு போய் ஒரு மருத்துவம் செய்கிறான். அவன் விரும்பி படித்த ஒரு உயர்ந்த நூல் படித்துவிட்டு அவன் எழுதுகிறான், இந்த உலகத்திலே நான் படித்த நூல்களிலே என்னை விரும்பிய மிக உயர்ந்த நெறிநூல் ஒன்று திருக்குறள் அப்படின்னு. அந்த எந்த குறள் அவனுக்கு ரொம்ப மனத்தை கவர்ந்தது? இந்த ரெண்டு குறள் எழுதுகிறான். எந்த குறள்னா, ஒன்று இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இன்னொரு குரல் அவன் மிகவும் அவனுக்கு பிடித்த குரல், இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு அப்படின்னு எழுதுறான். இன்னா செய்தார்க்கும் அங்கதான் அந்த பொருந்தது. நீ சால்வாளன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய், உயர்ந்த மாந்தன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய், உயர்ந்த மாண்பாளன் சொல்லி கொண்டிருக்கிறாய். மாண்புன்னு பேர் வருது பாருங்க, ஏன் மாண்புன்னு பேர் வைத்தோம்? தமிழ்ல மானா பெருசு, மானா உயர்வு. இப்போ உயர்ந்த குணங்கள் இருக்கும்போது அது மாண்பு. ஒரு மனிதனுக்கு உயர்ந்த குணம் இருக்கு, குணம் எப்படி உயர்ந்த குணமா பார்க்கிறது? எதை வைத்து ஒரு மனிதனுக்கு உயர்ந்த குணம் நான் பார்க்கிறோம்? நான் நேற்று கூட ஐயாவிடம் பேசி கொண்டு இருக்கும் போது ஒன்று சொன்னேன், உயர்ந்த நிலைக்கு போனவனுக்கு மாந்தர் எடுத்து வேறுபாடு அறிய மாட்டான். மாந்தனுக்கு வேறுபாடு, இப்ப மாந்தருக்குள்ள நீங்க குறுகி வந்துட்டீங்கன்னா குறுகிய மனப்பான்மையுடையவனுக்கு வேறுபாடு வந்துடும். வேறுபாடு பார்க்கிறவன் அவன் வேறு, நான் வேறு, இவன் வேறு, அவன் வேறுன்னு பார்த்து கொண்டிருப்பான். ஆனா உயர்நிலை சிந்தனைக்கு போயிட்டவனுக்கு வேறுபாடு இருக்காது. அங்கு மாந்தன் பொது, மாந்தன் பொது. இப்போ வள்ளலார் உயர்நிலை சிந்தனைக்கு போனவர், அவர் உயிரை கூட தன்னோட தன்னுயிராக பார்த்தார். உயிரில் கூட, ஏனைய விலங்குகள்கிட்ட கூட தன்னுயிர் இருப்பதை பார்த்தார் இல்லைங்களா. அப்போ உயர்ந்த மாண்பு, அந்த மாண்பு வந்து மிக சிறந்த, அந்த மாண்பு வந்து ஆல்பர்ட் ஸ்வைட்சருக்கு இருந்தது. இருந்ததுனால அவன் சொன்னான், ஏற்கனவே சொல்லிட்டான், நான் கழுவாய் தேட வேண்டும், என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய உறவினர்கள் மற்றவர்கள் இவர்களுக்கு கெடுதல் செய்து விட்டார்கள், நான் அவர்களுக்கு கழுவாய் தேட வேண்டும் என்பதற்காக அங்கே போய் இறங்கி தொண்டு செய்கிறான். அந்த தொண்டு செய்த மாத்திரத்தில் அவன் அவனை மிக பிடித்த, அவனை அவனுக்கு விரும்பிய குரல், உலக புதுமையை பேசுகின்ற செய்தி குரல் இந்த குரலில் இருக்கிறது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ
சால்வு இல்லைங்களா. ஒரு மனிதனுக்குள்ள வாழ்க்கை வரலாற்றில் நம்ம ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம வாழ்க்கை முடிவுற போகிறது. பிறப்புக்கும் இறப்பு, இறப்பு முடிவு. அந்த இறுதி கட்டம் வருகிற பொழுது மனிதன் மனத்துக்குள்ள நினைக்கணும், இந்த உலகத்தில் என்னால் எத்தனை பேர் நல்வாழ்வை பெற்றிருக்கிறார்கள், இந்த உலகம் எந்த அளவுக்கு என்னால் சிறப்பு பெற்றிருக்கிறது, இந்த உலகத்தில் நான் எந்த அளவுக்கு நன்மை புரிந்திருக்கிறேன், எத்தனை மனிதர்களின் உள்ளத்தை நான் வந்து இன்புற செய்திருக்கிறேன், மகிழ்வுற செய்திருக்கிறேன், அவர்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எந்த அளவுக்கு துணை புரிந்திருக்கிறேன், இதை எண்ணி பார்க்கணும். எத்தனை பேர் மனங்களை நான் புண்படுத்தியிருக்கிறேன், எத்தனை பேர் வாழ்க்கையிலே நான் வந்து தொல்லை கொடுத்திருக்கிறேன், எத்தனை பேர் வாழ்க்கையில் அவர் வாழ்கிற பொழுது அவர்கள் அல்லலுறும் முறையாக என்னுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறது, எவ்வளவு நல்ல உள்ளங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்னால், இப்படிலாம் எண்ணி பார்க்கிற பொழுது நான் அதை பாதிப்பை உறுத்திருக்கேன், பாதிப்பை நான் உருவாக்கியிருக்கின்றா, என்னுடைய வாழ்வு ஒரு நிறைவாழ்வாக ஆகாது, என்னுடைய வாழ்வு ஒரு நிறைந்த வாழ்வாக ஆகாது இல்லைங்களா. பிறருக்கும் நான் நல்வாழ்வை தருகின்ற ஒருவனாக நான் மாறுதல் வேண்டும். அதான் மாந்த பிறப்புடைய ஒரு இறுதி இலக்கு இல்லையா யார். உலகத்தில் இந்த உலகத்தில் ஒரு ஒரு ஆற்றல் பொருந்திய ஒரு உயர்ந்த பிறப்புகளே பிறவிகளிலேயே ஒரு சிறப்புக்குரிய பிறப்பாக இருப்பது எந்த பிறப்பு? மாந்த பிறப்பு தானே. அரிது அரிது மாடிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்கிறாரா இல்லையா. ஏன்னா மாந்த பிறப்புக்கு தான் அவனுக்கு அறிவு இருக்கிறது, எண்ணி பார்க்கும் அறிவு இருக்கிறது இல்லைங்களா. ஆறறிவதுவே அதனோடு மனநே நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்த நிறை என்கிறார் தொல்காப்பியர். எனவே எண்ணி பார்க்கும் அறிவு மாந்தனுக்கு உண்டு. எனவே அப்படிப்பட்ட அறிவை பெற்றிருக்கிற இந்த மாந்தன் இந்த உலகத்திலே ஏனைய உயிர்களையும் காக்கும் வல்லமை காக்கும் ஆற்றல் இவனுக்கு உண்டு. இவன் நினைத்தால் உலகத்தை அழிக்கலாம், அழிக்கிறான். இவனுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு பயன்படுத்தி கொண்டு உலகத்தை அழிக்கிறான் இல்லைங்களா. பிறர் வாழ்க்கையை கெடுக்கிறான். எனவே உலகம் உலகமாக இருப்பதற்கு உயர்ந்த மாந்தர் நெறியான மாந்தர் இங்கே துணை புரிதல் வேணும். மாண்பார்கள் சான்றாளர்கள். எனவே அப்படி எண்ணி பார்க்கிற பொழுது நான் நிறைவான ஒரு இறப்பு என் இறப்பு இருத்தல் வேண்டுமென்றால் தொல்காப்பியன்னா அதற்கு அருமையான ஒரு வரியை சொல்கிறான், கூறுகின்றான். சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே, சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே என்கிறான் தொல்காப்பியன் இல்லைங்களா. எனவே ஆல்பர்ட் சுவைட்சருக்கு இந்த குரல் மிகவும் அவர் உள்ளத்தை கவர்ந்தது. சொல்கிறான், இந்த நான் படித்த நூல்களில் மிகச்சிறந்த நூலாக உயர்ந்த நூலாக நான் திருக்குறளை பார்க்கிறேன், என் உள்ளத்தை கவர்ந்த நூலாக அது இருக்கிறதுன்னு ஆல்பர்ட் சுவைட்சர் சொல்கிறார். அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. எவ்வளவு உயர்ந்த பரிசு ஏன் தெரியுமா? அவன் பொருத்தமானவன், கொடுக்கறதுக்கு பொருத்தமானவன். ஏன்னா அவ்வளோ பெரிய தியாகி அவர். அடிக்கடி அந்த ஊருக்கு போய் வந்தாலும் கூட அவருடைய இறுதி எங்கே முடிந்தது தெரியுமா? அவர் எந்த ஊரில் அந்த தொண்டு செய்தாரோ அந்த ஊரில் தான் முடிந்தது. அவருடைய உடல் அங்கே தான் புதைக்கப்பட்டது என்று கூறுகிறார்கள் ஆல்பர்ட் சுவைட்சருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஈக உணர்வு எல்லா மாந்தருக்கும் வராது, எல்லா மாந்தருக்கும் வராது. இது ஆல்பர்ட் சுவைட்சர். அதற்கப்பால் இந்தியாவுக்கு பலர் வெளிநாட்டுக்காரர்கள், இப்போ நான் சொல்வது மேல்நாட்டுக்காரர்கள் எந்த அளவுக்கு திருக்குறளை பார்த்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தமிழரை தவிர்த்து அந்நியர்கள் அயலார்கள் எப்படிலாம் திருக்குறளை பார்த்திருக்கிறார்கள், ஒரு சில எல்லா சான்றுகளையும் இல்லாமல் ஒரு சில முகாமையான சான்றுகளை மட்டும்தான் நான் இங்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். அதில் ஒருவன் தமிழ்நாட்டுக்கு வந்தான். வந்ததின் நோக்கம் கிறித்துவ மதத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக. பலர் வந்திருக்கிறார்கள், இவரும் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார், கிறித்துவ மதத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக. அப்படி பரப்ப வந்தவர்கள் பலர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த மத மக்களிடையே போய் அந்த மதத்தை பரப்ப வேண்டாம், அந்த மக்களுடைய பண்பாட்டை வாழ்க்கையை அந்த மொழியை அறிந்திருக்க வேண்டும். அப்படிதான் அந்த மக்களோடு மக்களாக அவர்கள் வந்து ஏந்து வாழ முடியும். எனவே தமிழை கற்கிறார்கள், படிக்கிறார்கள். அப்படி ஒரு மேல்நாட்டுக்காரர் படித்துவிட்டு அவர் தமிழ் நூல்களை எடுத்து பார்க்க வேண்டும். அவர் கைகளிலே பார்க்கின்ற பொழுது திருக்குறள் கிடைக்கிறது. திருக்குறளை எடுத்து புரட்டி பார்த்தான். திறந்த பக்கத்திலேயே புரட்டிய உடனே அவருக்கு ஒரு நூல், ஒரு குறள் கிடைத்தது. அந்த குறள் தான் மனத்துக்கன் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற என்பது. அதை படித்தான். அப்படி பெரிய மிகப்பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சி அடைந்து விட்டு அவன் சொன்னான், நான் கொல்லன் தெருவில் ஊசி வைக்க வந்து விட்டேன்னு வந்தான் சொன்னான். நான் கொல்லன் தெருவில் ஊசி வைக்க வந்து விட்டேன் என்று. கொல்லன் தெருவில் ஊசி வைக்க வந்து விட்டேன்னா என்ன? கொல்லன் தெரு என்பது என்ன? இரும்பு பொருள்லாம் செய்கின்ற இடம் அதுதான். இரும்பு பொருள் அங்கே தான் வந்து செய்கிறாங்க. அதுதான் கொல்லன். கொல்லன் தெருனா இரும்பு பொருள்கள் உருவாக்குகின்றவர்களை கொல்லர்கள் என்று சொல்வார்கள். தங்கத்தை உருவாக்குகின்ற தங்கத்தாலான பொருள்களை உருவாக்குகின்றவர்கள் பொற்கொல்லர்கள். பண்டைய காலத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது குறிப்பிட்டேன்னு நினைக்கிறேன், இந்த பொன் என்ற சொல் பொதுவான சொல்லாக இருந்தது. க
கருப்பாக இருக்கிற இரும்புக்கு கரும்பொன் என்று பெயர், இரும்பொன் என்று பெயர். இரும்பு கருப்பாக இருக்கும், இரும்பு எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும். அதனால தான் கருப்பாக இருக்கிற அந்த இரும்புக்கு இரும்புன்னு பேர். IROn நீங்கள் எழுத்து கூட்டி படிச்சிங்கன்னா அது என்னென்ன வரும், இரான் வரும். நம்ம ஆங்கிலத்தில் ஐயன் படிக்கிறோம், ஆனால் உள்ளபடி அது இரான் வரணும். அது தமிழில் இருக்கிற இருன் என்ற சொல்லிலிருந்து மருவியது, இருன். IROn இந்த சொல், IROn இது தமிழிலே இருன் என்ற சொல்லிலிருந்து மருவியது. இருன்னா இருட்டு. அதனால் பொதுவான சொல் இந்த பொன் என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டு இரும்பொன் என்று சொன்னார்கள், கரும்பொன் என்று சொன்னார்கள். இது இவற்றெல்லாம் செய்கின்ற ஆட்களை கொல்லர்கள் என்று சொல்வார்கள். இவர் பொற்கொள்ளராக இருந்தார்கள். எனவே அவர் சொன்னார், நான் கொல்லன் தெருவில் ஊசி விற்க வந்து விட்டேன். ஊசி வாங்கலையோ, ஊசி ஊசி வாங்கலையோ, ஊசி ஊசி இதோ இம்மான் துண்டு. இதை வெற்ற விட பெரும்பெரும் பொருள்லாம் செய்கிற தெரு அதுதான். உருவாங்கிய இடத்திலே கொண்டு போய் நான் விற்க வந்துட்டேன்னா அது எப்படிப்பட்ட பொருள் புரிகிறதா உங்களுக்கு? இந்த கருத்துக்களுக்கெல்லாம் மூலமான இடம் இதுதான். இங்கே தான் அந்த கருத்துக்கள், இந்த சிந்தனைகள், இந்த மெய்யியல்கள் இங்கே தான் பிறக்கின்றன, இந்த மண்ணில் தான் பிறக்கின்றன. இந்த பிறந்த இந்த மண்ணிலே நான் கொண்டு வந்து விற்க வந்து விட்டேனே, இங்கே இவங்கிட்டே ஆசிரியர்கிட்டே நான் வந்து ஒரு மாணவன் கூட இல்லை, இவர்கிட்டயே நான் அந்த கருத்தை வந்து, யார் அந்த கருத்தை சொன்னார்னு அவர்கிட்டே வந்து சொல்ல வந்து விட்டேனே என்று சொல்வது போல அவர் அந்த கருத்தை சொன்னார். எந்த குரலை பார்த்து விட்டு, மனத்துக்கண் மாசில் நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற என்ற குரலை பார்த்து விட்டு. அப்படி என்ன, அது மிகப்பெரிய ஒரு குரல், அவர் மனத்தை கவர்ந்த குரல், அவரை மாற்றி அமைத்த குரல் இல்லைங்களா. அவர் சொல்கிறார், அறம் என்றால் என்ன, வள்ளுவன் சொல்கிறான், அறம்னா வேறு எதுவும் இல்லை, நீ எத்தனையோ அறங்களை செய்திருக்கிறான், ஆனால் மனிதன் முதலில் செய்ய வேண்டிய அறம் என்னென்றா, அவன் மனத்தால் படிந்திருக்கிற மாசுகளை அகற்றி விடுதல். எந்த மாந்தனுக்கு மனத்தால் அவன் படிந்திருக்கிற மாசுகளை அகற்றி விட்டானோ அந்த மாந்தனுடைய உள்ளம் தூய உள்ளமாக மாறிவிடும். உள்ளம் தூய்மையானால், உள்ளம் நன்றானால் உரை தெளிந்திருக்கும், கள்ளம் இருந்தால் கருத்தெல்லாம் இருளே. இது பாவலர் பிரஞ்சித்தனாருடைய பாட்டு. உள்ளம் நன்றானால் உரை தெளிந்திருக்கும், கள்ளம் இருந்தால் கருத்தெல்லாம் இருளே. உள்ளம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. என்னை மனத்தால் மாசு இல்லாதவராக இருத்தல் வேண்டும். மாசுன்னா தமிழில் கருப்புன்னு பொருள், கருமைன்னு பொருள். மாசுன்னா மானா கருப்பு, மா மாயினா கருப்பு, மாயினா கருப்பு, மா மாள்னாலும் கருப்பு, மாள் மாள் இதெல்லாம் கருப்பு, கருமை. கருமை நிறம் கொண்டிருந்த காரணத்தினால வான் முகிலுக்கு தமிழர்கள் இட்ட பெயர் மாள். மாள்னா வான்முகில், மழைமுகில். மழைமுகிலை பார்த்தா மாள்னு சொன்னான். இந்த மாள் மாறுனு தெரியும், மார் மாறி ஆகும், மாறினா மழை. மாத மும்மாறி மழை பொழிந்ததுவா அப்படின்னு கேட்போம். மாறினா மழை. அந்த மழையை பிறகு உருவகிக்கிறார்கள், மழை மண்ணுக்கு மனிதனுக்கு இன்றியமையாதது. எனவே மாரியை பெண்ணாக உருவகித்து மாரியம்மன்னா பேர் வைச்சான், ஆணாக உருவகித்து மாரியப்பண்ணா இல்லைங்களா. ஏன் மாரின்னு பேர் வந்தது, மழை 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 முகில் நடிப்பில் மாறி வந்தது. மாள்னா கருப்பு. கண்ணா கரிய நிற வண்ணா அப்படிதானே வரும், கருமை நிற வண்ணா. கண்ணன் கருப்பானவன், ஏன்னா கண்ணன் இடையர் குலத்தினுடைய தலைவன், முல்லை நிலம். முல்லை நிலத்தினுடைய தொல்காப்பிய திணையில வந்து சொல்லப்படுகிறது, மாயோன்மேய காடுரை உலகம். தொல்காப்பியத்தில் மாயோன் என்ற சொல் இருக்கிறது. மாயினா மழை முகிலை சொல்வது, மழை இருக்கின்ற தருவாயை சொல்வது. முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும். இதை பற்றி நான் வான் சிறப்பு என்ற அதிகாரம் வருகிற அதை பற்றி நான் விளக்குகிற போல தனித்து விரிவாக நான் விளக்குவேன், உங்களுக்கு விரிவாக நான் சொல்லுவேன். இனி மாள்னா கருப்பு, மானாலும் கருப்பு, மா நிறமாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, கரிய நிறமாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு. அதனால் மாயினாலும் கருப்பு, மாய் மாய் இல்லை, மாய் மாயவன், மாய் மாயோன் எல்லாம் பேர் விற்கிறது காரணம் தான் கரியவன் என்ற பொருளில் இல்லைங்களா. இப்போ மாயின்னு வரும், இந்த இல்லு ஈயா மாறும்னு தமிழ் இலக்கணத்தில் ஒரு ஒரு இலக்கண சொல் எழுத்து திரிப்பு முறை. இந்த அடிப்பில் மாய் மாய் என்ற சொல் வந்து மாயை மாசை மாசு மாயி மாசி அப்படின்னு வரும். மாய் மாயி மாசி. வயப்படுதல், வயப்படுத்தினார் என்று சொல்கிற அந்த சொல்லை வசப்படுத்தினார் சொல்கிறோமா இல்லையா? தன்வயப்படுத்தினார் என்று சொல்வதை வசப்படுத்தினார், நீங்கள் போய் வயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவோம்.
அவர் வசம் அந்த பொருள் இருக்கிறது என்று சொல்வதற்கு நேயம்னு சொல்றோம். வானொலியெல்லாம் அறிவிக்கிறாங்க நேயர்களே, அந்த வானொலியில மட்டும் அதுக்கு மட்டும்தான் அந்த நேயம் என்ற சொல்ல பயன்படுத்துவான், மற்ற இடத்துல சொல்ல மாட்டான். நேய் நேயம்னா அன்பர்கள் என்று பொருள், நான் நேயிக்கிறேன், நேயர் அன்பர் என்று பொருள். இந்த யா சாவா மாறினா என்ன மாறும், நேசர். இப்போ ஒருவர்கிட்ட சொல்லுற போது நான் நேசிக்கிறேன் தான் பயன்படுத்துகிறோம், நேயிக்கிறேன் என்று பயன்படுத்துறது இல்லை. ஆனால் அதோடைய மூல வடிவம் என்ன, நேயம் என்பது தான். அதே போல ஒரு நாட்டை குறிப்பிடுகின்ற பொழுது இன்று கூட நாங்கள் அந்த தமிழ் ராகங்களை பற்றி ஐயா ரகுராமன் அவர் விளக்கி கொண்டிருந்தார். அதில் ஒரு ராகம் இந்த தேஷ் என்ற ராகம். இந்த தேசிய ராகனும் நீங்கள் உங்களுக்கு அது சிலருக்கு தெரியாது, அது தமிழ் சொல்ல அல்ல தேஷ் என்பது. ஆனால் அந்த சொல் எப்படி தெரிஞ்சு போனதுன்னு நான் சுட்டி காட்டினேன், ஐயா அதை படித்து காட்டினார். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எனக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா. எந்தெந்த ராகம், இந்த ராகத்தில் பல பண்கள் இருப்பதை ஐயா ரகுராமன் அவர்கள் விளக்கி காட்டினார். இப்போ அதெல்லாம் நான் விளக்கி கொண்டிருக்க முடியாது, ஏன்னா அது இசைத்துறையாக போயிடும். அதில் அந்த ராகத்துக்கு பேர் என்னென்னா தேஷ். இன்னும் புரியும்படி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிற ராகமாக இருந்தால், சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேரணல் நாட்டிலும் பெண்களுடனே, அது தேஷ் ராகம். இந்த ராகத்தை தேஷ்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையான அதோடைய அந்த தேஷ் என்பது வடக்கில் போய் தேஷின்னு ஒழிக்குது. தேசம், தேசம்னா நாடு. நாட்டுக்கு அந்த காலத்தில் சங்க இலக்கியங்களில் என்ன பேர்னா தேயம். இந்த யா சாவா மாறுது, சாவா மாறி ஷாவா மாறுது, ஷாவா மாறி இஷா மாறுது. வங்காள தேயம், வங்காள தேயம், வங்காள தேசம், வங்காள தேசம், பங்களாதேஷா, பங்களாதேஷா, பங்களாதேஷ், பங்களாதேஷ், இன்னைக்கு பங்களாதேஷ். ஆனால் அது உண்மையான வடிவம் என்ன, வங்காள தேயம். எனவே இங்கு சா ஐயா என்று மாறியத சொன்னேன். எனவே மாயம், மாசம், மாசி, மாசி, மாசு, மாயு, மாசு, மாசுனா கருப்புன்னு பொருள். இப்போ நம்ம அன்பர்களுக்கு தெரியும், ஆனால் ஏனைய நாடுகள் அன்பர்களுக்கு இந்த சொல் தெரியாமல் இருக்கலாம். நம்ம குளிர் நீர் குடிக்கிற பொழுது, சீனர் கடைகளில் போய் குளிர் நீர் குடிக்கிற பொழுது அதில் கருப்பு கருப்பாக போட்டு கொடுப்பான் தெரியுங்களா, அதுக்கு என்ன சொல்லி வாங்குவோம், சீனனுக்கு அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, சின்சாவ் குளிர்நீர், சின்சாவ் தெரியுங்களா, சின்சாவ். அதுக்கு இன்னொரு பேர் இருந்தது சீனர்கள் சொல்லும்போது, தமிழில் அதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. அந்த காலத்து தோட்டப்புறத்தில் அதை என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, மாசின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அறிந்திருக்கீங்களேன்னு எனக்கு தெரியல. மாசி, நான் ரொம்ப வியந்து வியந்து பார்த்தேன், என்னடா இதுக்கு பேர் மாசின்னு, நம்ம தாள் பேர் வச்சுருக்கானே, நம்மாலும் பேர் வச்சுருக்கானே, இவன் சீன பேர் இந்த பேரை வச்சு விட்டு விட்டு நம்மால் இன்றைக்கி எந்த பேரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, சின்சாவ். கடையில் போயிட்டு சின்சாவ் இருந்தால் கொடுன்றாங்க, சின்சாவனா சின்சாவாக செஞ்சு போயிட்டு இருக்காங்க, கண்ணாமலாம் செய்கிறத கூட சின்சாவன்றான் இல்லைங்களா. அதுக்கு தமிழில் என்ன பேர்னா மாசி, மாசி தண்ணீர் வாங்கிட்டு வாங்கன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. தோட்டப்புறத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல் ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கருப்பாக இருக்கு இல்லைங்களா சின்சாவ், அதுக்கு பேர் மாசி. இன்றைக்கி அதை சொல்ல நம்ம விட்டுட்டோம் இல்லைங்களா. ஆக அது ஏன் அதுக்கு மாசின்னு பேர் தானே, அது கருப்பாக இருக்கிறதுனால, கருமையாக இருக்கிறதுனால, அது குடித்தா குளுமை உடம்புக்கு இல்லைங்களா. அவள் மாசு என்பது கருமை, உள்ளத்தில் படிந்திருக்கிற கருமை, உள்ளத்தில் படிந்திருக்கிற கருவு, உள்ளத்தில் படிந்திருக்கிற அழுக்கு, இது நீங்கினால் உள்ளத்தில் உள்ளம் தூய்மை பெறும். அதுக்கு பேர் தான் அறம் என்று சொல்கிறான் வள்ளுவன். எந்த செயலை விட முதல்ல அந்த செயலை செய்யப்பான்றான், அது செஞ்சன்னா மற்றதெல்லாம் சரியாக இருக்கும்ன்றான் இல்லைங்களா. ஏன்னா இது சரியாக இருந்தால் அவன் செய்கிறது எல்லாமே சரியாயிருமே, முதன்மை அடிப்படை நடுவமே அதுதானே, உயிர்ப்பே அதுதானே, உயிரே அங்கே தானே, அது சரியாகிட்டு எல்லாமே சரியாயிரும். அதனால் மனத்துக்கண் மாசியில நாகுதல் என்ற குரல் இந்த மேல்நாட்டுக்காரருக்கு மிகவும் பிடித்து விட்டது. உடனே தான் சொன்னார், நான் கொல்லந்தெருவில் ஊசி வைக்க வந்து விட்டேன்றான். அவன் யார் தெரியுமா, அவன் வேறு யாரும் இல்லை, அவன்தான் தன் பெயரையே தமிழ் படுத்தி கொண்ட வீரமாமுனிவர். அவர் முதல்ல தைரியநாத சுவாமிகள் என்று வைத்திருந்தார் தன்னுடைய பேரை வடமொழியில். அங்கிருந்து வந்தார், தமிழையே படித்து தமிழர் போல வாழணும் என்று சொல்லி, எப்படி தமிழருடைய அந்த முனைவர்கள்லாம் முனிவர்கள்லாம் தமிழ் துறவிகள்லாம் எப்படி வாழ்கிறார்களோ அது போல நாம் நம்மை ஆக்கி கொள்வோம்னு சொல்லிட்டு அவர் உடைகள்லாம் கூட அப்படிப்பட்ட உடைகள் உடுத்தியதாக சொல்லுவாங்க இல்லைங்களா. எனவே தன் பெயரை அவர் வந்து தைரியநாத சுவாமிகள் வைத்திருந்தார். பிறகு பார்த்தாரு
அப்பொழுது ஒரு பரப்புரை, இது தமிழ் அல்ல என்ற ஒரு தூய தமிழ் பரப்புரை என்று ஒன்று இருந்தது. எனவே தூய தமிழில் பேர் வைத்துக்கோன்னு சொல்லி தைரியம் என்பது அவருக்கு அந்த நேரத்தில் தமிழ் அல்ல, சுவாமிகள் என்பதும் தமிழ் அல்ல, அதை அப்படியே மாற்றி வீர மா முனிவர் என்று வைத்துக்கொண்டார். சுவாமிகள் தமிழ் அல்ல, உள்ள தமிழ் சொல்லிலிருந்து போன ஒரு சொல் சும் என்ற சொல் தான் சும் சும் சும்மி சுவாமி என்று மாறியது. சும்னா என்ன? சொத்துன்னு பொருள். முது சும்னா நீண்ட காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்ட ஒரு சொத்து. நான் அன்று கூட இசை தமிழ் இசை பேரரங்கில் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஐயா ரகுராமன் நமக்கு கிடைத்த ஒரு முது சும் என்ற ஒரு சொல்லை நான் பயன்படுத்தினேன். எத்தனை பேர் அங்கே வந்தவர்கள் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை. முது சும்னு சொன்னேன். இந்த முது சும்னா நாம் நீண்ட காலமாக பாதுகாத்து வைக்க வேண்டிய நம்முடைய சொத்துன்னு பொருள். முது சும் இல்லைங்களா? அசும் என்ற சொல் அதிலிருந்து சும் சொம்மி சொம்மி அப்படியே வடக்குக்கு போயிட்டு சொம்மி சுவாமியாக மாறிடுச்சு. இப்போ சுவாமி அப்படின்றான்.